சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை அப்படின்னு கண்டவுடன் காதல்ங்கிறதுக்கு ரெண்டே வரியில் எழுதினாரே கவியரசர். அந்த முத்துக்களோ கண்கள் இன்றைக்கி நம்ம கேட்கும்போது நமக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலை. வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், நெஞ்சிருக்கும் வரை திரைப்படம், மெல்லிசை மாமன்னரின் பிரம்மாண்டமான இசை, டிஎம்எஸ் ஐயாவும் சுஷிலாமாவும் காலத்தை கடந்து வாழும் ஒரு பாடல், கவியரசரின் அற்புதமான வரிகள். இந்த படம் வந்து பசி அப்படிங்கிற தலைப்பு, அந்த பெங்காலி டிரான்ஸ்லேஷன் பார்த்திங்கன்னா தலைப்பு பசின்னு தான் வரும். அதை தான் வந்து நெஞ்சிருக்கும் வரை ஸ்ரீதர் சார் எடுக்கிறாரு. அதனால தான் இந்த காட்சிகளில் வந்து ஏழ்மை தெரியணும்னு படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்டில், போஸ்டர், பப்ளிசிட்டி எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணுறாரு. படத்தில் இருக்கிறவங்களுக்கு மேக்கப் இல்லாமல் பண்ணுறாரு. ஆனால் இந்த பாட்டை பார்க்கும்போது எங்கெங்க ஏழ்மை, இந்த கவிதை எவ்வளோ ரிச்சாக இருக்குது, இந்த பாடுறவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ரிச்சாக பாடியிருக்காங்க, இந்த இசையை எவ்வளோ ரிச்சாக எம்எஸ்வி சார் கொடுத்துருக்காரு, எங்கே இருக்குது ஏழ்மை? ஒரு கனவு காட்சிக்குள்ளே கூட்டு போகிறாரு நம்மளை மென்னிசேமனர். டங் தங் 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 தங், கண்ணை மூடுங்க, கண்ணை மூடனா கனவு காட்சிக்குள்ளே நம்மளே போகிற மாதிரி, ஹிப்னடைஸ் ட்ரைன் பண்ணுவோமே அந்த மாதிரி, நம்மளே ஒரு கனவு காட்சிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். போகலாம், வர்த்து. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பாட்டு முழுக்க அவரை நம்ம மேகத்தில் தான் அப்படியே மிதக்க விட போகிறாரு பாட்டில். அது பாடுறதுக்கு வராரு டிஎம்எஸ் சார். கம்பீரத்தில் காதல் வருது இருக்கே, அது அவரோட போச்சு. அவருக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் யாருக்குமே வரல. முத்துக்களோ கண்கள் அப்படின்னு சொன்னாலும் அழகு தான், கண்கள் அப்படி அந்த கண்ணுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது இன்னமும் அழகு தான். தந்து விட்டேன் என்னையில் ஒரு கம்பீரம் வருமே அவர் குரலில், அடா அடா. அந்த கம்பீரத்தில் நீங்கள் மயங்கி நிற்கிறீங்களே அந்த மேகத்தில், ஒரு மின்னல் வெட்டுமே சுஷிலம்மா, படித்த பாடம் என்ன, உன் கண்கள் பார்க்கும் பார்வை என்னன்னு. என்ன குரலுங்க அது, தெய்வீக குரல் ரெண்டு பேருக்கும். அதுக்கு அடுத்தது கவியரசர் ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்காரு, அது என்னன்னே இப்போ வரைக்கும் புரியல, கேட்டாலே சிலிருக்கும். பாலில் ஊறிய ஜாதிப்பூவை சூட துடிப்பது என்ன, ஜாதிப்பூவை பார்த்தா அழகு வச்சுக்கிட்டா அழகு, அதை ஏன் பாலில் ஊற வச்சார் கவியரசர்? சிம்பிள் பேக்ரவுண்ட்ஸ் நினைக்கிறோம்ல நம்ம கேட்கும் போது, தாரீரா அப்படியே தாளாட்டிட்டு போதே சிம்பிள் நினைக்கிறோமே, எவ்வளோ வேலை போயிருக்கு தெரியுமா பின்னாடி? மெலிசை மன்னர் எவ்வளோ அனுபவிச்சு இதை டியூன் பண்ணியிருக்காருங்கிறது அந்த பேக்ரவுண்ட்ஸை கேட்டாலே தெரியும். டியூன் ட்ராவல்னு ஒரு விஷயம் இருக்குங்க, அதெல்லாம் அதில் வந்து எம்எஸ்வி சார் வந்து மாஸ்டர். டியூன் வந்து ஒரு கிராஃப் மாதிரி ட்ராவல் ஆகணும், இப்படி போய் இப்படி போய் ஒரு இடத்துல ஒரு பீக்கு தொட்டு அழகாக செரைஞ்சி வந்து நின்று அப்படி நிற்கணும், சல் புல் சல் புல்னு போகக்கூடாது. தென்றல் தாளாட்டு அங்கே ஒரு கிராஃப், அடுத்த கிராஃப் ஓடி வந்து அடுத்த கிராஃப், அதுக்கப்புறம் எழுந்த இன்பம், அதுக்கு அடுத்த கிராஃப் ஒரு உச்சத்தோடும் அந்த டியூனு, அதுக்கப்புறம் அங்கேருந்து அழகா சரிஞ்சு வீழ்ந்து கேட்பதென்ன, அப்படி அப்படி விரைந்து கேட்பதென்ன. நம்ம எதையாவது ரசிச்சு சொல்லும் போது நீ பார்க்கறது என்ன, நீ பேசுறது என்ன, நீ நடக்கிறது என்னன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி நீ விருந்து கேட்பதென்ன, அதையும் விரைந்து கேட்பதென்ன, நடந்த காதல் என்ன, பாடல் என்னன்னு அவரும் அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்க விட்டுருக்காரு. எவ்வளவு அழகான இடங்கள், ஆசை கொஞ்சம் அவ்வளோ ஆசை வரும், நாணம் கொஞ்சம் நாணம் அவ்வளவு நாணம் வரும். கனவுக்குள்ள போன நம்மளை வெளியில கொண்டு வருவார் அந்த கனவுலேருந்து, ஆ ஹோ ஹோ, என்ன ஃபினிஷ், ஃபேட் அவுட். ஃபேட் அவுட் எல்லாம் இன்னைக்கு இப்படி பண்றோமே, அதுவா அவங்க பண்ணுவாங்க குரல்ல ஃபேட் அவுட், அப்படியே ஃபேட் அவுட் ஆகி நம்மளும் கனவுலேருந்து முழிச்சு பார்த்தா ஒரு அஞ்சு நிமிஷம் எங்கே இருந்தோம், எங்கேயோ இருந்தீங்க, ஆனால் அந்த இடம் சொர்க்கம். இந்த உன்னதமான அனுபவத்தை இன்னைக்கு நமக்கு கொடுக்க போகிறது சந்தோஷ் அண்ட் சுந்தரி. சந்தோஷுடைய கம்பீரமும் சுந்தரியோட ஸ்வீட்னஸும் இன்னைக்கு நிஜமாகவே உங்களுக்கு நான் சொன்ன அனுபவத்தை முழுசாக காட்ட போகுது. ஒரு பாட்டுக்கு கிட்டார் கார்ட்ஸ் எவ்வளோ முக்கியங்கிறத இன்னைக்கு லட்சுக்குட்டி வாசிக்கும் போது நீங்கள் உணர்வீங்க. ஃப்ளூட்டும் வீணையும் தான் பேக்ரவுண்ட்ஸே, அதை ரெண்டையும் வாசிக்கும் போது ரஞ்சனி ஆகட்டும் செல்வா ஆகட்டும் உங்களுக்கு அந்த அனுபவத்துக்கு குறையில்லாமல் கொடுப்பாங்க. இந்த பாட்டுடைய ரிதம் ஸ்ட்ரக்சரில் ஒரு அழகு ஒரு பேட்டர்ன் போயிட்டுருக்கும், அந்த பேட்டர்னை இன்றைக்கி வெங்கட் வாசிக்கும் போது கேட்டு நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதிகமாக கவனிக்க வேண்டியது ஷாம் பெஞ்சமினோட விரல்களை. எம்எஸ்வி சார் அதுக்கு பின்னாடி ஆயிரம் விஷயங்கள் பண்ணியிருக்கா, ஸ்ட்ரிங்ஸ், அக்கார்டியன், என்னென்னமோ நடக்குது, அத்தனை மேஜிக்கையும் துல்லியமாக உங்கள் காதுகளில் கொண்டு சேர்க்குறாரு ஷாம், அதுவும் அவ்வளவு பேஷனோட அவ்வளவு லவ்வோட. எப்போவுமே எங்களுடைய விருந்து முழுமையடையிறது சிவாவோட எடிட்டிங்கில். நிச்சயமாக இன்றைக்கி எல்லாரும் கேட்கலாம் கிறங்கலாம். முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம்,
சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கன்னம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. பெண்ணை மெல்ல மெல்ல தென்றல் தாலாட்ட, கன்னி பெண்ணை மெல்ல மெல்ல தென்றல் தாலாட்ட. எழுந்த இன்பம் என்ன என் எண்ணம் ஏங்கும் ஏக்கம் என்ன, விருந்து கேட்பதென்னும் விரைந்து கேட்பதென்ன. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கன்னம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. கனவுலேருந்து மீண்டு போகிற அந்த கடைசி ஹம்மிங் அதை வந்து ஒரிஜினலாக சுஷீலம்மா மட்டும்தான் பாடியிருப்பாங்க. என் சந்தோஷ்க்கு ஒரே ஆசை, நானும் பாடுறேன் ஆண்டினா ப்ளீஸ் பாடு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் பாட வச்சு அந்த ஃபேட் அவுட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ரீக்ரியேஷன் தானே, நம்ம குழந்தைங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்க வேண்டாமா? இந்த ராகம் மத்தியமாவத்தி, இது மேக், இது மல்ஹார்னு ஏகப்பட்ட டிஸ்கஷன் போகுது. எம்எஸ்வி சாருடைய ஸ்பெஷாலிட்டியை புரிஞ்சிக்காதவங்க தான் இந்த ராகம் டிஸ்கஷன்லாம் இறங்குவீங்க. அவருடைய க்ரியேட்டிவ் ஃப்ரீடம், உட்காந்து அந்த ஹார்மோனியத்தில் கை வச்சப்புறம் அந்த ராகத்தை வச்சுட்டு அவர் பண்ணுற அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்கே, அதுதான் நமக்கு இவ்வளோ நல்ல நல்ல டியூன்ஸை கொடுத்துருக்கு. இந்த ராகங்கிற வட்டத்துக்குள்ளே என்னை சிக்க வைக்காதீங்கன்னு அவர் எப்போவுமே சொல்லுவார். அது இந்த பாட்டுக்கும் அது பொருந்தும், அதனால் அந்த டிஸ்கஷனை விட்டுருங்க. எங்கிட்ட யாரும் இது என்ன ராகம்னு கேட்காதீங்க. QFR 400
400 இல்லை, இந்த QFR ஜேர்னிலேயே நாங்கள் சொல்ல வர்ற முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கேயோ எப்போவோ நீங்கள் கேட்ட பாட்டு அல்லது எப்போவுமே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற பாட்டில் நீங்கள் கவனிக்காத பல விஷயங்கள் இருக்குது. அதையும் கவனித்தா அந்த படைப்பாளிகளுக்கு கூடுதல் கௌரவம். அதை தான் நாங்கள் வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காம, ஏதோ சொல்கிறாங்கல்ல அதில் என்னமோ இருக்குது அதனால தான் இந்த பாட்டு அப்படி கேட்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பாட்டு மேலே உங்களுக்கு காதல் அதிகமாகும். இந்த பணி சிறக்கணும் தான் நான் அந்த 400 ஜேர்னிக்கு உங்கள் சப்போர்ட்டை எப்பவும் போல எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த வாரம் QFR முடிந்தது. அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை சந்திப்பேன். எனக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து 80-80-80, இப்போ நம்ம 60-70-80 விளையாடணும்ல, அந்த மாதிரி 80-80-80 விளையாடணும்னு ஆசை. அதாவது அந்த 80s மூன்று வித்தியாசமான கம்போசர்ஸை உங்களுக்கு காட்டணும்னு ஆசை. பார்க்கலாம், எல்லாமே நான் ஆசைப்படுவேன். இந்த வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை நடக்குமான்னு தெரியாது, ஏன்னா இங்கே வர ஸ்பீடெல்லாம் ரொம்பவே குறைஞ்சி போச்சு. நிச்சயமாக நம்ம நினச்ச மாதிரி ஒரு நல்ல பாடல், ஒரு பியூட்டிஃபுல் மூன்று பாடல் தொகுப்போடு நான் உங்களை சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.